எப்பவுமே வெயில் காலம் வந்தாச்சு, எப்பவும் வெயில் காலத்துல நம்ம வந்து வடா வத்தெல்லாம் போட்டு வச்சுப்போம். அப்பதான் நமக்கு மழை காலத்துல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சௌரியமா இருக்கும். தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் ஜவ்வரிசி, ஒரு மூடி எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் உப்பு, மிளகாய் உப்பு அரைச்சது உழுது வச்சிருக்கேன்னா, பெருங்காயம் 1 டீஸ்பூன். நான் வந்து முத நாளே 1 டம்ளர் ஜவ்வரிசியை ஊற போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பில் இலுப்பச்சட்டியில் ஜவ்வரிசியை போட்டு வெந்நீரை 2 டம்ளர் விட்டு ஸ்லிம்மில் வச்சு நல்லா கரையை விடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் கலரில் கரைஞ்சி வெந்து பதமாக பார்த்தல. நிறைய ஜவ்வரிசி நல்லா கிளாஸ் மாதிரி வெந்துருத்தும், நல்லா கரைஞ்சாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறின அப்புறம்தான் மிளகாய் விழுது, எலுமிச்சம்பழம் விழிஞ்சு, பெருங்காயத்தையும் 1 ஸ்பூன் போட்டு அப்புறம் இதில் வைக்கணும். பிளாஸ்டிக் பேப்பரில் அவளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வைக்கலாம். சூடோடு போட்டால் மிளகாய் விழுது, எலுமிச்சம்பழம், வடம் கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். மிளகாய் விழுதும் சூடோடு போட்டால் அந்த மிளகாய் விழுது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஜவ்வரிசி நல்லா ஆறிடுதோ இதில் மிளகாய் விழுது, பெருங்காயம், எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் நல்லா இதை கரைச்சிட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்போ சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி கரண்டியில் போட்டு காமிச்சேன். இப்போ ஸ்பூனில் போட்டுடலாம். சின்ன சின்னதாக போட்டுடலாம். எண்ணெய் கம்மியாக வச்சு பொரிக்கிறதுக்கு சௌரியம். நல்லா தேய்ச்சி ஒரே மாதிரி தேய்ச்சி விட்டா ஃப்ளாட்டாக நல்லா 1 நாள் காயணும். மறுநாளைக்கு திருப்பி அப்படியே பேப்பர் உரிக்கிற மாதிரி வந்துடும். மறுநாளைக்கு 1 நாள் காய்ச்சல் போட்டால் போகும். இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா ஜவ்வரிசி. உடம்புக்கு நல்லது ஜவ்வரிசி, குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரம் ஜாஸ்தி போடாத பண்ணால் ஸ்நாக்ஸுக்கு, சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு பொரித்து கொடுக்கலாம். இதுலேயே தக்காளி போட்டும் புளி, எலுமிச்சம்பழம் விடாத தக்காளியை அரைச்சி விட்டும் போடலாம். இதை மொட்டை மாடியில் நம்ம நல்லா வெயிலில் ஷீட்டில் போட்டு காய வச்சாக்க சாயங்காலமே எல்லாம் தலை தூக்கிண்டு திருப்பி வச்சுடலாம். மறுநாளைக்கு 1 காய்ச்சல் காய்ச்சா போதும். கரத்தால் போடுறோமா மத்தியானமே நல்லா காஞ்சிரும். இப்படி பிச்சு இப்படி திருப்பி போட்டோம்னா 1 நாள் காஞ்சால் போதும். இப்போ நான் உங்களுக்கு போன வருஷம் இது காயறதுக்கு 2 நாள் ஆகும், போன வருஷம் போட்ட ஜவ்வரி சூடாத்தை உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். பொரிச்ச ஜவ்வரிசி விட ரெடி.